இனிய என் உறவுகளே, வரம் டாட் ஆப் எப்படி பதிவு செய்ய வேண்டும் என்பதற்கான ஒரு சிறு காணொளி. பிளே ஸ்டோரில் வரம் டாட் ஆப் கிடைக்குமா? கிடைக்காது. இது ஒரு யூனிவர்சல் வெப் ஆப். எல்லா தளங்களிலும் குறைந்த கேபி அளவோடு இது இயங்கக்கூடியது. எல்லா ஐஓஎஸ்களிலும் வேலை செய்யும், டிவியில் உட்பட. இதை நீங்கள் என்னிடம் கேட்டு லிங்க் கேட்டும் கூட இதை நீங்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். உங்களுடைய உறவினர் லிங்க் கேட்டும் கூட இதை நீங்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். பதிவிறக்கம் செய்த பிறகு நீங்கள் செய்ய வேண்டிய வேலை, உங்களுடைய பெயர், உங்களுடைய அலைபேசி எண், நீங்கள் புதிதாக போடுகிற கடவுச்சொல், மூன்றையும் நீங்கள் பதிவிட வேண்டும். இதை பதிவிட்ட பிறகுதான் நீங்கள் ரிஜிஸ்டர். உங்களை பற்றியான விவரங்கள் 7 பகுதிகளாக பிரித்திருக்கிறோம். இதில் பேசிக் இன்ஃபர்மேஷன் என்பது 1, உங்களை பற்றிய பெயர், பிறந்த தேதி, உங்களுடைய பயோகிராஃபி. 2வது பகுதி பர்சனல் இன்ஃபர்மேஷன் என்பது உங்களுடைய பெயர், கோயில், குளம், இப்படி இந்த விவரங்கள்லாம் 2வது பகுதியாக வைத்திருக்கிறோம். 3வது பகுதி எஜுகேஷன், ஆக்யூபேஷன், தொழில், படிப்பு அல்லது தொழில். இது உங்களுடைய படிப்பு, எங்கே படிக்கிறார்கள், என்ன படித்து கொண்டிருக்கிறீர்கள், என்ன வேலையில் இருக்கிறீர்கள், என்ன வருமானம் இருக்கிறது என்பதெல்லாம் இந்த 3வது பகுதியில் நீங்கள் பதிவிட வேண்டும். 4வது பகுதி ஃபேமிலி இன்ஃபர்மேஷன், உங்களுடைய குடும்ப விவரங்கள், தாய், தந்தை, தாயினுடைய கோயில், குளம், அவர்களுடைய தொழில், அவர்கள் இருக்கின்ற இடம், அவர்களுடைய வருமானம், அவருடைய சொத்து விவரங்கள், இதெல்லாம் ஃபேமிலி இன்ஃபர்மேஷனில் நாம் வைத்திருக்கிறோம். அடுத்ததாக ஹர்ஷப் இன்ஃபர்மேஷன், ஜாதக விவரங்கள் என்பது ஜாதகம், என்ன ராசி, என்ன லக்கணம், என்ன நட்சத்திரம், என்ன திசை இருப்பு, ஜாதகத்தை பதிவேற்ற செய்ய வேண்டும். இப்படி 6 பகுதிகளாக நாம் பிரித்து முடித்த பிறகு அடுத்த பகுதி எக்ஸ்பெக்டேஷன் என்பது எதிர்பார்ப்புகள். அதையும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன என்று எழுதிவிட்டால் இந்த 1-6 பகுதிகள் நிறைவேறும். 7வது பகுதி காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் என்பது உங்களுடைய தொடர்பு கொள்ள உங்களுடைய அலைபேசி எண், வாட்ஸ்அப் எண், உங்களுடைய விவரங்கள், அதில் எல்லாம் நீங்கள் அதாவது முகவரியெல்லாம் தெளிவாக அழகாக எழுதிய பிறகு உங்களுடைய புகைப்படம் நன்றாக இருக்க வேண்டும். பாதி புகைப்படங்கள் தலை தெரிவதில்லை. தலை தெரிகிற அளவு, முகம் தெரிகிற அளவு, பார்வையில் நன்றாக அழகாக இருக்கும்படி படத்தை எடுத்து அதில் பதிவேற்றம் செய்த பிறகு நீங்கள் சக்சஸ் வெயிட் ஃபார் அட்மின் என்று கேட்கும். அட்மினுக்காக காத்திருப்பதாக அதில் செய்தி வரும். நாங்கள் உங்களுடைய அனைத்து விவரங்களையும் சரிபார்ப்போம். 100% சரியாக இருக்க வேண்டும். இது சத்தியத்தின் மீது எழுதுகிற வார்த்தைகளாக, எழுதுகிற சொற்களாக, உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் நம் குழந்தைகளுக்கு விரைவாக திருமணம் நடக்க வேண்டும் என்ற சிந்தனையில் இறைவனை வழிபட்டு, நம் குலதெய்வங்களை வழிபட்டு அதில் நீங்கள் பதிவிடுங்கள். நாங்களும் அதே சிந்தனையோடு உங்களை எல்லாம் சரிபார்த்து உங்களை நாங்கள் நல்லதொரு வரம் கிடைக்க, குலதெய்வங்களை எல்லாம் மாதம் ஒருமுறை அமாவாசை என்று வேண்டி விரைவில் நம் ஒரு மாற்றத்தை, சமுதாய மாற்றத்தை ஏற்படுத்த இந்த வரம் டாட் ஆப் தொடங்கியிருக்கிறோம். இது ஒரு சமுதாய மாற்றமல்ல, கொங்கு குல வாழ்வில் ஒரு பெரிய புரட்சி ஏற்படுத்த வேண்டும் என்ற சிந்தனையில் அதாவது உழைத்துக் கொண்டிருக்கிறோம். அதற்கு நீங்கள் ஆதரவு தர வேண்டும் என்று அன்புடன் வேண்டுகிறேன். நன்றி உறவுகள்.